வணக்கம். இப்ப மட்டன் கைமா கோலா உருண்டதாங்க செய்ய போறோம். அதாவது ஆட்டுக்கறி கொத்துக்கறி வச்சு கோலா உருண்டதாங்க நம்ம செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 250 கிராம் அதாவது 1/4 கிலோ பக்கம் மட்டன் கொத்துக்கறி எடுத்துங்க. நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல தண்ணியே இருக்க கூடாதுங்க, நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். 1/3 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை, 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள். இது தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுங்க, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மட்டன் கைமாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் 1 அடி அடிச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர அரைச்சாச்சுங்க. தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல், ரொம்ப சிறுசாக இல்லாமல், மீடியமான அளவுகளில் பிடிச்சிக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ உருண்டைகள்லாம் செய்து வச்சாச்சுங்க. எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இப்போ உருண்டைகளை போட்டுடலாம். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. 1-2 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். மீடியம் தீக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுதாங்க நான் சுட்டு எடுத்துட்ருக்கேன் இந்த கைமா உருண்டையை. இது வந்து 1-6 நிமிஷத்தில் வெந்துடும். 2 பக்கம் நல்லா செவந்து வந்த உடனே எடுக்கும்போது சரியாக இருக்கும். கருக விட்டுறக்கூடாது. இனி கொஞ்சம் வெந்தா போதுங்க. 1-2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெய் வெடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேங்க. மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ அருமையான சுவையான மட்டன் கைமா கோலா உருண்டை செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள்.